ஆபீஸ் பையனே, ஆபீஸ் பையனே, இதுதானே உமாபதி இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி? வாசல்ல வரல பாக்கல? போர்ட பார்த்தேன், இருந்தாலும் பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல, அதனால தான் உங்களை கேட்டேன். இப்போ என்னோட பேசுறத ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? வேலை வேணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னன்னு சொல்றது அவர்கிட்ட? வீட்டு வாடகையெல்லாம் வாங்கிக்கிட்டே மாத்தினே, அதை சொல்றது நல்லபடியா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாதுப்பா. நான் எதை சொன்னாலும் அவர் நேர் விரோதமா தான் நடந்துக்குவாரு. உமாபதி நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? புத்திசாலியா இருக்கிறவங்க கொஞ்சம் துடிதுடிப்பா இருப்பாங்க. என்னவோ தெரியல, நான் பிளைனா சொல்றேன், இவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. அது வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி பணம் சம்பாதிக்கதான் லாயக்கு. வெளியே தான் உதப்பேன்னு சொன்னா இப்ப உள்ளயே உதப்பம் இருக்கு. முதல்ல இவனை வெளியில அனுப்புங்க. அனுபவம் வேற இல்ல, நோ அனுபவம். சார், எனக்கு அனுபவமே கிடையாது சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவன் சொல்றாங்கிறதுக்காகவே நான் உன்னை அனுப்ப போறதில்ல. இது என் ஆபீஸ், என் இஷ்டம். You are appointed. Thank you, sir. நாளிலிருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. தேங்க்யூ சார். தெரியும், அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் பர்சனல் செக்ரட்டரி என் கூடவே இருக்கணும், அதனால அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு. அங்கேயே அவனை வந்து இருக்கட்டும்னு சொல்ல போறீங்க, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு? காலிதான். நல்ல சௌகரியமா இடம், நல்ல வசதி எல்லாம் இருக்கு, ரொம்ப சௌகரியம். இருந்தாலும் இவன் அங்க வரக்கூடாது. இதுதான் மக பிரேமா. நமஸ்காரம் பண்ணுமா? பரவாயில்ல, வேண்டாமா. நீ காதலிக்கிற, சரி, யாரை காதலிக்கிற? ஒரு பொண்ணு காதலிக்கிறேன். நாமளையா காதலிப்பேன்? அந்த பொண்ணு குடும்பம் எப்படி? அவங்க அப்பா பெரிய பணக்காரன், ஆனா அவங்க சித்தப்பன் தான் கொஞ்சம் லூசு. சித்தப்பங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு சார். அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? அதை எங்கிட்ட சொல்லாத, போய் அவகிட்ட சொல்லு. தெரியும் இல்லையா சார், நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும், ஆனா பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார். ரொம்ப சுலபம், நான் உனக்கு எல்லாம் கத்துறேன். ஏன் சார், உங்களுக்கு இதுல நல்ல பதிவு சார். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இப்போ நான் தான் அந்த பொண்ணு, நீ எங்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறியான்னு கேட்கணும். எப்படி கேப்ப? எப்படி கேக்குறது? நான் வந்து உங்களை பார்த்து என்ன காதலிக்கிறான்னு எப்படி கேக்குறது? நீங்க சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என் கதி? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நான் தான் அந்த பொண்ணு, என் கர்ச்சீப் கீழே கிடக்குது, நீ அந்த கர்ச்சீப் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். ஏன் எடுத்து கொடுக்கணும்? யோ, இந்த காலத்துல காதலிக்க அதுதான் ஆரம்பம். கீழே கிடக்குறத எடுத்து கொடுக்குறதா? ஆமா, எடுத்து கொடுக்க கர்ச்சீப். ஏதோ கர்ச்சீப். என்ன விசில் அடிக்கிற?
அடி கூடாதா? என்னங்க மேடம், ப்ளீஸ் இந்த பாருங்க, கைக்குட்டி கீழே போட்டீங்க. தேங்க் யூ. கடைசியா ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. நானே ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன சார் பண்ணாங்க அவங்க? உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணுதான் நல்லா தெரியும். ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. காதல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். உடனே நீ நானும் அதைத்தான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுக்கோ. எதுக்கும் தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு. ஏமா பொண்ணு, ரோமியோ ஜூலியட் என்ன பண்ணாங்க? கட்சி படுத்துட்டு போயிட்டாரே. மீரா கட்சி 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 என்ன கட்சி பித்துட்டு இருக்கீங்க? கட்சி பிக்கல, நான் தேடிட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஒண்ணு இல்ல, எடுத்து மேடம் இந்தாங்க அப்படின்னு குடுக்கறதுக்கு. என்ன மிஸ்டர் பாலு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, வந்து வந்து நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஐயோ கேட்டுட்டேன் கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க? விஷயம் கேட்கலான்னு கேட்டேன், அதுவே சித்தப்பாட்ட பேசும்போது வந்தியே. ஒண்ணு இல்ல, வந்து கொஞ்சம் பாருங்க, ரொம்ப பாக்குறீங்க அப்படிங்க. அதாவது அதாவது ரமா பிரபாவும் ஜேம்ஸ் பாண்டும் ஐயோ பேர் வந்து போச்சு. ரோமியோ ஜூலியட், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ரோமியோ ஜூலியட் நாம செய்ய வேண்டிய முன்னாலே செஞ்சாங்களே, என்ன செஞ்சாங்க? அதான் 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 செய்ய போறேன். ஐயோ அது இல்ல, உனக்கு நான் எப்படி சொல்றது? அதாவது ரெண்டு பேர், ஒரு யுவன் ஒரு யுவதி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? கல்யாணத்துக்கு முன்னால என்ன செய்தா கல்யாணம் நடக்கும்? கெட்டி பண்ண கொட்டா கல்யாணம் நடக்கும். ஐயோ அது இல்ல, இரு நான் இப்படி வர்றேன். சினிமாவில ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றாங்க? அந்த மாதிரி பேசுற பையன் ஒருத்தன எனக்கு நல்லா தெரியும், மகா அயோக்கியன். அயோக்கியனா? நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான், அவனுக்கு இதே வேலைதான். திருச்சியிலே அவனுக்கு அரடசன் காதலிகள். வேலைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன் உனக்கே ஷாக் அடிக்குது? ஏன் ஏன் எனக்கே ஷாக்கு? எனக்கே இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஏமாத்துறானேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அது அவன் தப்பு இல்ல, அவனுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு, எல்லாம் அவர் வேலை. ஆமா, அவர் திருந்தவே மாட்டாரா? பெரிய மனுஷனா பையனா? அந்த பையன்தான் திருந்துவான். ஆனா அவன் திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதானா ஒரு பொண்ணு அவன் கன்னத்துல சரியா ஒரு அறை கொடுக்கணும். ஒரு அறை கொடுத்தா அப்புறம் அவன் திருந்திடுவான். இந்த மாதிரி மம்புக்கு எல்லாம் போக மாட்டான். அரைவிட அந்த பொண்ணு அரைவிடப்பா அவரு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், என்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லிருக்கான். நேற்று ஒரு பொண்ணை மலக்கோட்டையில சந்திச்சானா, அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணை தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானா, மகா வெக்கக்கேடு. அவர் பேர் என்ன? உனக்கு ஏன் அது? இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னாவோ? நான் வரே. ஏண்டா பாலு, வேற கிடைக்கலையா? எல்லாம் ஒரே குழப்பமா போயிடுச்சு. என் பேக்ல பணம் இருக்கிறது உங்க அண்ணா குத்திருந்திருந்தா நான் போலீஸ் மாட்டிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? நீங்க ஜெயிலுக்கு போயிருந்திருப்பீங்க, பிரேமா கல்யாணம் நின்னு போயிருந்திருக்கும். நீங்க அங்க இருக்கும் போது இங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிருக்கலாம். என்ன மரத்திலையா? பிரேமா கல்யாணம் நின்னு போயிருக்கோம், இவனும் ஜெயிலுக்கு போயிருப்போம். நான் நிம்மதியா இருந்திருப்பேன். வளராதீங்க. பாருப்பா இந்த
எங்க அண்ணனுக்கு மோகம் மேல விருப்பு வரணும், என்ன செய்யலாம்? ஐடியா ஐடியா என்ன என்ன ஏதாவது ஐடியா வந்ததான்னு கேட்டேன். ஐடியா ஐடியா என்ன? ஐடியா ஒண்ணும் வரலன்னு சொன்னேன். ஐயோ சார், உங்க அண்ணனுக்கு மோகன் மேல விருப்பு உண்டாவணும்னா உங்க அண்ணனுக்கு பிடிக்காதத மோகன் செய்யறதா சொல்லணும். உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது? எங்க அண்ணனுக்கு ஊத்தப்பம் பிடிக்காது, மோகன் ஊத்தப்பம் செய்யறான்னு சொல்லலாமா? மசால் தோசை செய்யறான்னு சொல்லாமா? கருமா ஓட்டலாம் வைக்கிற இடத்துல மோகன் மொட்டக்கடுதாசி. மோகன் பேருக்கு ஒரு மொட்டக்கடாசி எழுதி அனுப்பிச்சிருவோம். என்ன எழுதுறது? என்ன எழுதுவாங்க? நாங்க இங்க சௌக்கியமா இருக்கோம், நீங்க சௌக்கியமா? எழுதுறது மொட்டக்கடுதாசி, கண்டபடிதான் எழுதணும். ஆமா, யார் எழுதுறது? நீதான் எழுதணும், நீதான் கண்டபடி எழுதுவ. சார், மோகன் பேருக்கு மோகன் காவிரி ஒருத்தி காதல் காய்ச்சல் எழுதுற மாதிரி எழுதிட்டோம்னா உங்க அண்ணன் உமாவதி பிரேமாவனு கட்டி கொடுப்பாரா? ஐயோ கரெக்ட் கரெக்ட். சரளா, நீயே மொட்டக்கடுதாசி எழுதிரு, உன் கையெழுத்தா மொட்டை மொட்டையா இருக்கும். ஐயோ நான் மாட்டேன், மோகனுக்கு போய் நான் காதல்கடுதாசி எழுதுறதா? சும்மா எழுதுங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, தப்பா நினைக்க மாட்டாரு. அது இல்லாம காதல் காகிதம் எல்லாம் பொம்பளை கையெழுத்தாருதான் ரொம்ப விசேஷம். சரி, கடுதாசி நான் எழுதுறேன், யாரு கையெழுத்து போடுறது? கருமண்டா, மொட்டை கடுதாசி வந்து கையெழுத்தா? மூலியா கிடையாது உங்களுக்கு, உங்கள மாதிரியா சார் உங்க வைஃப். கரெக்ட். இந்தா பேனா, பேனா அங்கதான் வைக்கிறதா? உங்க வைஃப் மாதிரியா சார் நீங்க? சரி சரி, எப்படி ஆரம்பிக்கிறது? பிள்ளையார் சுழி போட்டு. ஐயோ ஐயோ, அதுக்கு இல்ல, டிஎஸ் சார் எழுதலாமா? காதல் காகிதத்தை டிஎஸ் சார் ஆரம்பிக்கிறீங்களா? அன்புள்ள காதலரை அப்படின்னு ஆரம்பிங்க. அன்புள்ள காதலரே. என்ன? ஐயோ, உங்களை இல்ல, லெட்டர். ஐம் சாரி. நீங்க பேசாம உட்காந்துருங்க, நானே எழுதிக்கிறேன். அங்க இருக்குவா, போயிடுவா. பிரமாதம் பிரமாதம், லெட்டர் லெட்டர் பிரமாதம், கொண்டுட்டீங்க. போய் ஒரு கவர் எடுத்து விலாசம் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ் விலாசத்துக்கு எழுதுங்க, அப்பதான் உமாபதியை இந்த லெட்டர் பார்க்க முடியும். சரி, நான் எழுதி வீட்டுக்கு எழுத்தாப்புக்கு தபால் பட்டியில போட்டு வந்துடுறேன். தபால்காரியே பிறந்திருக்க வேண்டியவா? எப்படி மான் மாதிரி ஓடுற பச்சா? நான் பாக்கல. அவ்வளவுதான் சார், மோகன் செத்தா. எப்ப பால் இரு சாகட்டும், நாளைக்கு என்ன செய்யறேன், மோகன் பேருக்கு வர இந்த கவரை ஆபீஸ்ல எங்க அண்ணன் டேபிள் மேல வச்சுடு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, உங்க வைஃப் இருக்காங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் காயம் எல்லாம் ரொம்ப பிரபாதமா இருக்கிறாங்க. அப்பாட எழுதி போட்டுட்டேன். கவர்ல மோகன் பேரு, உமாவதி பிடிக்க போறாரு, ஒரே ரகனதான். ஐயோ, மோகன் சட்டம் உங்களுக்கு என்ன? ஐயோ, கவர்ல பேர் எழுதப்பா, தப்பா எழுதிட்டேனே. என்ன பேர் எழுதுனீங்க? இவர் பேர் எழுதிட்டேன். ஐயோ, என் பேரா சார்? உங்க சொந்தாரும் தெரியல சார். மனைவிக்கு ரெண்டு வாரமா சித்தப்பிரம மாதிரி இருக்குது. உங்க பாடு குஷிதான், இஷ்டம் போல இருக்கலாம். என்ன சார் நீங்க தமாஷ் பண்றீங்க, ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார். பேசவே மாட்டேங்கிறா, அப்படியே விட்டுறியா? மனைவி ஊமையா போயிடாத, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் நீங்க வேடிக்கையா பேசுறீங்க, நான் ஊருக்கு புதுசுச்சா? அதனாலதான் என்ன தேடி வந்திருக்கீங்க. நான் தொழில விட்டு 5-6 வருஷம் ஆகுது, நீங்க வேற டாக்டர் போய் பாருங்க. ஏன் சார் தொழில விட்டீங்க? ஏன் தொழில நான் விடுவேன், நீ என்ன கேக்குறது? ஏன் சார் தொழில் விட்டீங்க? யாரு? என்ன என்ன சார் கோச்சுக்கிறாங்க, தெரியாம கேட்டேன். கொஞ்சம் இருக்க. ஏன் சார்
உங்க பெண்ஜாதி சித்த பிரம்ம பிடிச்சு பேசாம இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? பெரிய ஆள் சார் நீங்க. கோவம் வந்தது ஓஞ்சி பலான்னு கன்னத்துல அரைஞ்ச பெண்ஜாதி அரைஞ்சிட்டீங்க. ஐயோ தைரியம் சார். அதுல இருந்து சித்த பிரம்ம இப்ப பேசுறதும் கிடையாது. இந்த கையால தானே அரைஞ்சீங்க. என்ன கை சார் இது? நீங்க போயிட்டு வாங்க. பெண்ஜாதி பேச மாட்டேங்கிறான். கொடுத்து வச்சுவேன். ஓஹோ அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு வாயடியா போயிட்டேனா? கேட்டேன் நான் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அவனுக்காக சும்மா அவனுக்காக. இதுக்கு தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நாம காதலிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? ஏன் நடக்காது? உன்னை காதலிச்சிருந்தானு வச்சுக்க, உன்னை பத்தி அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பனா? ஐயோ போதுமே. அதுல திருச்சியில இருந்து உங்க அண்ணாவும் மீரா வர்றாங்க. வாங்கடா. என்ன வரதா? ஒரு லெட்டர் கூட போடல நீங்க. உனக்கு லெட்டர் போட்டு தான் நான் இங்க வரணுமா? சும்மா தமாஷ் எப்பவுமே அப்படிதான். ஏன்பா வந்தது வராதமா சித்தப்பாவை மிரட்டுறீங்க? அக்கா எங்க? ஏண்டா பிரேமா எங்க? இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? என்ன வரலையா? வந்தாச்சுங்க. டென்னிஸ் ஆட போயிருக்கு. என்னது டென்னிஸா? ஆமா டென்னிஸ். தெரியாது டென்னிஸ். ஐயோ என் தலை எடுத்து. ஏண்டா பிரேமாவை யார் டென்னிஸ் ஆட சொன்னது? கேளுங்க கேளுங்க, எல்லாம் இவர் குடுக்கற செல்லம் தான். கேக்குறாரு பதில் சொல்லுங்க. அவளை ஏன் டென்னிஸ் ஆட சொல்றீங்க? பின்ன என்ன ஒண்ணு டென்னிஸ் ஆட சொல்ல முடியும்? ஹலோ டாடி. என் பெரிய பொண்ணு பிரேமாவை நான் வளர்க்கறேன் வளர்க்கறேன். என் உசிர வாங்கி உன் கூட அழைச்சிட்டு வந்திய, அதனை வளர்த்திருக்கிற லட்சணம் இதுதானா? நல்லா வளர்ந்துருக்குது. நல்லா வளர்த்தி போதுண்டா. இந்த முறை காலேஜ் படிப்பு முடிஞ்சு லீவ் விட்டதும் அதை நான் என் கூட அழைச்சிட்டு போறேன். உங்ககிட்ட வளர்ந்தா அது உருப்படாது. உங்ககிட்ட வளர்ந்த அவத்து நல்லா உருப்படுமா? ஏண்டா ஏன் இப்ப நான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதவாக்கற உருப்படாதவன் எதுக்குமே லாயக்கு இல்ல. என்ன வளர்த்ததே நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் என்ன வளர்க்க தெரிஞ்சுதா? என்ன பதிலே காணும் ஒண்ணும் தெரியாட்டி உடனே சீச்சிதுனா? சரி சரி வாங்க உள்ள வாமா மீரா. அப்பா இதுல சொல்ல வேண்டான்னு நாம மட்ராஸ் போல சித்தப்பா. என்ன விஷயம்? கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது. வாடகைக்கு வேணுமா? அது இல்லங்க. அந்த ஆசையே இல்லையா? இங்க ஒரு நாட்டிய பள்ளி கூட ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். வீடு ஒரே பொம்பளை கூட்டமா மாறிடுவேன். இந்த காலத்துல பொம்பளைங்க எங்க ஆடுறாங்க? ஆடுறது பூரா குழந்தைங்க தான். 4 வயசுல ஆட ஆரம்பிச்சு 5வது வயசுல அரங்கேற்றோம். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. ஆமா வாடகை எவ்வளவு? 150. ஓ அட்வான்ஸ் இந்த? அதே 150 அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும். ரெசிப்ட் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் கொடுக்கல, இப்பவும் கொடுக்க போறது இல்ல, உங்களையும் விட போறது இல்ல. கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா நாட்டிய ராணி நளினா, பள்ளிக்கூடம் வாங்குறீங்க, டான்ஸுங்க, நீங்க எந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க? பரதநாட்டியமா? நோ நோ, அதெல்லாம் ஓல்டு டைப். நவநாகரிகமான டான்ஸ் தான் நான் ஆடுறது. அது என்னங்க நவநாகரிகமான டான்ஸ்? குரத்தி நடனம். குரத்தி நடனத்தையா நீங்க ஆடுறீங்க? அத குரத்தி ஆடுவாங்களே. என்ன சார் இது, இப்படி சொல்லிட்டீங்களே. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. நீங்க ஆனா என்ன குரத்தி ஆடினா எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். அப்ப நான் வரேன் சார். ஐயோ கிடைச்ச வரைக்கும் போடா போலாண்டா. நீங்களும் நம்ம மாதிரியே கேசா? 100 ரூபாய் வாடகை, அதேதான் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். சரி. என்ன சத்தம்? ஐயோ வந்துட்டாங்களா? அப்பவே பிரகாஷ் கூப்பிட்டா கூடவே போயிருந்துருக்கலாம். என்னது? ஒண்ணு இல்ல, இது என் சமாச்சாரம், யாருன்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரி சீக்கிரம் வா. இப்பட வா. ஒத்த இடி கொல்லு. ஐயோ ஐயா, இவங்களுக்கெல்லாம் வேற இந்த வீட்டை வாடகை கூட்டுக்கிறியா? ஐயா வீடுன்னு இருந்தா வாடகைக்கு உடத்தானையா வேணும். அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஏன் அட்வான்ஸ் வாங்கினேன்? ஏன்ப்பா ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வாங்க விடலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தாயா. விழிக்கடா அந்த முதலாளி. துண்டை எடு, கழுத்தை விடு, துண்டை எடு, கழுத்தை விடு. அப்பா
இப்ப பெரிய முதலாளி வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் என் கூட பாத்தீங்கள உள்ள, அவரு முதலாளியோட பையன், வேலையா வெளியே போயிருக்காரு. இப்ப பெரிய முதலாளியா இருக்காரு உள்ள, அனுப்புற அவர்கிட்ட பேசிங்க. சார், இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முன்னால நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரர் மாதிரி நடிக்கணும். அவங்க எல்லாம் வீட்டை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அவங்க எல்லாம் கோச்சுவாங்க. நான் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கிறேன் ஐயா, இந்த வீட்டு சொந்தக்காரரே இங்க கொடுத்து வர போறாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க அவங்க முன்னால போய் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லிடுங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சார். எனக்கு பின்னால கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரட்டுமா? நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பையன் நீ. என்னப்பா பிரகாஷ், வீட்டுக்கறியா வாங்க. ஆமா, வழக்கமா வாடகை கொண்டாந்து குடுத்துக்கிட்டு இருந்த, வர வர நான் வந்து கேட்க வேண்டியதா போச்சே. கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். நாங்க ஒரு லாட்டரி பிரைஸ் ஒண்ணு போட போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு? லட்சம் ரூபாய். இந்த பிரைஸ் விழுந்த உடனே உங்க வீட்டு வாடகை நாங்க கொடுத்துறோம். உனக்கு சீட்டு விழுந்தவனா வீட்டு வாடகை கொடுக்க போறியா? ரெண்டு ரூபா இருக்குமா? எதுக்கு? அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்துதான் சீட்டை வாங்கணும். ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு. ஆமா, இந்த மேஜர் நாற்காலி எல்லாம் கூட வாடகைக்கு வாங்கினதான் போல் இருக்கு. அவன் என்ன மாதிரி தான் வந்து அலையறானா? அவன்லாம் சொன்னவன போயிடறானே. சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. உங்க பாக்கி தீர்த்துறோம். இந்த பார் பிரகாஷ், இதுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவன் ஒரு பொண்ணு அழைச்சு கொண்டாந்து வச்சுட்டு ரொம்ப கலாட்டாலாம் பண்ணிவிட்டான். நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தான் இத்தனை வாடகை பாக்கி விட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் பார்த்து செட்டப் பண்ணிடுப்பா சார். காபி அதெல்லாம் எதுக்குப்பா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், அப்படி சொல்லிட்டா எப்படிங்க? சூடா ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரு கப் காபி. பரவாயில்லப்பா, நீங்க அப்படி சொல்லாமா சார்? மிஞ்சி மிஞ்சி என்ன போகுது, ஒரு எட்டனா ஆ போகுது. சாப்பிட்டு தானே வந்திருக்கிறேன். உங்களுக்கா கேக்குறேன், எனக்கு பாவி பசி வயிற்று கழுது, ஒரு எட்டனா கொடுங்க சார். வெளியே கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள கேக்குறேன். நான் வரேன்ப்பா. எட்டனா இல்லங்கிற அங்கவசத்தை போட்டி. பிரகாஷ், இதுக்கு ஒரு பெரிய தமாஷ். ஒரு வீட்டை வாடகைக்கு பேச போயிருந்தேன், அங்க ரெண்டு ஒரு பொம்பளை ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நான் நினைக்கிறேன் காலேஜ்ல படிக்கிற போல இருக்கு. எனக்கு தான் நிதானமே தெரியாதா? நேரம் ஆம்பளை நினைச்சுக்கிட்டு கிட்ட போய் தோழமை கையை வச்சு ஒரு உருக்கு உலுக்கி. ஐயோ ஆண்டவா, ஆஞ்சலையா, யாரு நீங்க? என்னது யார் சார் நீங்க? என் வீட்லயே வந்து என்ன விசாரிக்கிறியா? என் பேர் பாலு. உங்க புடவை என்னாச்சு? யாரு நீங்க? நான் மிஸ்டர் பிரகாஷுக்கு ஃப்ரெண்டு. நானும் தான் பிரகாஷுக்கு ஃப்ரெண்டு. எங்க அந்த முனைய எனக்கு பிரகாஷ் தெரிஞ்சிருக்காது. ஐயோ, எங்கேயாவது தப்பி தவறி செத்து போயிருந்தா
என்ன எங்க அண்ணன் சொத்தெல்லாம் பிரேமா தங்கிக்கே போயிரும். மக்கு மக்கு ஒண்ணா இருக்காது, தேடி கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சு நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் அவங்க அண்ணன் முத்து கிட்ட இருந்து நிறைய பணம் கிடைக்கும். காக்கா பிடிக்கிறத பத்தி எங்கிட்ட சொல்றியா? நான் காக்கா பிடிச்சா குரங்கு பிடிக்கிற மாதிரி இருக்கண்டா. எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சுலபமான வழி இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து நிக்க போறான். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் பாத்துக்கலாம். வருது வருது. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங, குட் மார்னிங். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. நீங்க ரொம்ப பெரியவங்க, வயசானவங்க. என்ன நிக்கிறீங்க, உட்காருங்க. என்ன பார்த்தா என்ன வயசான மாதிரியா தெரியுது? பார்த்தா தெரியல. அதாவது உங்களை ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்றான். அப்படித்தான எனக்கு தெரியாதுப்பா. மிஸ் ராதா, மிஸ் ராதா, நீங்க மிஸ் தானே? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையே? இல்ல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எத்தனை குழந்தைங்க? இல்ல, உங்க அப்பாவுக்கு நீங்க எத்தனாவது குழந்தைங்க? தெரியாது. உங்க அப்பாவுக்கா தெரியுமா? மிஸ் ராதா, உங்களை கல்யாணம் பண்ணி கூடியவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஆமா, உங்க புடவைய துவச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவனா இருக்கணும். நீங்க பேசாம ஒரு சலவை கடைக்காரர் கல்யாணம் பண்ணிக்கீங்களே. சரிங்க அப்பா, நான் கடை வைக்க போறது இல்ல. வாலு, நீங்க வைக்க போறீங்களா? நீ கடை வைக்காதரா. நீ கடை வச்சா துணியெல்லாம் தொலைச்சு தொலைச்சு தட்டமா கொடுத்துட்டு இருப்பேன். வேண்டாம். ஐயோ, இத பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு வசதியா இருக்கும். இதை விட என்னங்க வசதி? நீங்க சொல்றத ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க காக்கா பிடிக்கிறத நான் சொல்லலையே. அப்ப அது காக்கா பிடிக்கிறது இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது தண்டமா? நீங்க ரெண்டு பேரும் காக்கா பிடிக்கிறத பத்தியே பேசுறீங்களா? அதான பிளான். நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி ஆண்டா இல்லையே. நைஸா பேசி யாராவது மயக்க பாக்குறீங்களா? இது நாங்க இது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முடியற மாதிரியும் தெரியுது, முடியாம போற மாதிரியும் தெரியுது. ஒண்ணு புரியலையே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதானே தவிக்கிறோம். நான் சொல்லி தரேன். நீங்க சொல்லி தரீங்களா? ஏங்க, இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கு வந்த ஒண்ணு ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரிதானே? சரிதானே. அப்படி ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பமே சரியில்லையா? ஆரம்பன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க காக்கா பிடிக்கிற ஆசாமி ஆம்பளையா இருந்தா ரெண்டு பேருக்கும் அந்த ஆள் வீரத்தை பத்தியும் அறிவை பத்தியும் புகழ்ந்து பேசணும். பொம்பளையா இருந்தா அவளுடைய அழக பத்தி வர்ணிக்கணும். அந்த பொம்பளை அப்படி ஒண்ணும் அழகு இல்லையா? ரொம்ப சுமார் தான். அப்போ இல்லைன்னு பரவாயில்ல, அவளை பத்தி வர்ணிக்கணும் அவ்வளவுதான். ரொம்ப அழகா என்ன விசாரிக்க போற மாதிரியே தெரியலடா. பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. அது தெரியுது எங்களுக்கு. அம்மா இல்ல இருந்துக்கிறியா? நான் சொல்றேன், நான் யாருக்கும் அம்மா இல்லன்னு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. வாங்கிட்டு கூறுவோம்டா.
இப்ப நீங்க இருக்க. ஆமா இருக்க. ஏய் இருக்க. ஏய் பாயிண்ட் குருவண்டா. அம்மா தாயே நீ யாரும்மா? நான் தான் சொல்றேனே. நான் யாருக்கு அம்மா இல்லன்னு. நான் இன்னும் கல்யாணமே செஞ்சிக்கல. எங்க ரெண்டு பேரையும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்றியா? இவன பார்த்தா போயிட மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் அப்படி தானடா இருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் வேலை இல்ல இல்ல? ஆமா. அந்த வேலைய செய்ங்களா? போயிட வேறியா? ஓடி வந்ததும் இல்லாம உங்க குடும்பத்தை பத்தி எங்ககிட்ட விசாரிக்கிறியா? மரியாதையா சொல்லு. முத்துவோட தங்க ராதான்னு சொல்லி ஏன் என்ன ஏமாத்தினேன்? மிஸ்டர் பிரகாஷ், நான் ராதானோ யாருடைய தங்கைன்னு சொல்லிக்கலையே. நீங்களா ஏதோ நினைச்சு இப்ப கோச்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? எங்களுக்கும் கோபம் வரும்னு அர்த்தம். உங்க தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன நீ ஏன் ஒப்புத்துக்கிட்ட? நான் யாருன்னு எனக்கே தெரியல. அன்பா வந்து கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒப்புத்துக்கிட்டேன். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? முழுசா ஒரு புடவை நஷ்டம். மிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நீங்களா தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா தவிர நானா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ, பொம்பளை பின்னால சுத்தானே. ஏய் சும்மா இருடா. என்ன செஞ்சிருப்பேன் பிளாட்ஃபார்ம்ல கடவுளை போல வந்து காப்பாத்துனீங்க. எங்களை படுத்துற பாடு பத்தாதா? கடவுளை ஏமா பிளாட்ஃபார்த்துக்கு கொண்டு. இவ யாரு என்னங்கறத இப்ப சொல்ல போறது இல்ல. நான் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க. நீங்க வச்ச பேரு ராதா. அதுவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா மிஸ்டர் பாலு? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. டேய், இவ சத்தத்தை யாரா கேட்டா? அம்மா, தயவு செஞ்சு தரத்தை விட்டு போயிடுறீங்களா? இவ இருக்கா? இல்லன்னா கால விழுந்து கேட்டுருவேன். நான் போயிடுறேன். டேய் கிருடா. ஐயோ, இங்க இருந்து நான் எங்க போவேன் பாருங்க. உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, எங்களுக்கு சரியா பிடிச்சிருக்கு. நல்லதோ கெட்டதோ உங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நிலை ஏற்படுற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேன். வேற வழி இல்ல. அங்க காபி சாப்பிட்டு இருக்கா சார்? ஹலோ மதுரை. பாப்பா சம்பந்தம், உட்கார் உட்கார். காபி சாப்பிடு. வேண்டாம்பா. அட, சாப்பிடப்பா. என்ன? சரி சாப்பிடு. ஆமா, பொண்ணு கிடைச்சதா? இல்லப்பா, கிடைக்கலையா? கவலைப்படாதப்பா, பொண்ணு போட்டவதான் என்கிட்டயே கொடுத்துருக்கிறியே, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு விடுறேன். ஆமா, இது என்னப்பா இது? சட்டையெல்லாம் கிழிசல். ஒண்ணு இல்ல, அது வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச். அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு வேலி போட்டிருந்தானா, அந்த வேலியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஆமாங்கப்பா. இது என்னப்பா இது? முகம் எல்லாம் காயமா இருக்கு. என்னப்பா இது? ஒண்ணு இல்ல, அந்த வேலி, அந்த வேலியில ஒரு ஓணா, அந்த ஓணா என்ன கடிச்சிருச்சு. ஓணா கடிச்சிருச்சா? என்னப்பா கதை இழக்கிற? ஓணா கதை இழக்கிற? ஹலோ நினைச்சிட்டு கொட்டு பக்கத்து கடையில போய் நல்ல காபியா சாப்பிட்டுக்கிறான். நீ எப்ப வந்தாலும் அப்படித்தான். மதுரை, ஹோட்டல் முதலாளியா நீ? கட்ட தூக்கிட்டு இறங்கல குடியா? சார், இப்ப நீங்க எப்படி சொந்த வீட்டு இருக்கீங்களா இல்ல வாடகை வீடா? இனிமே வாடகை வீட்டு பக்கம் போக மாட்டேன், உடம்பு தாங்காது. ஆமா, நீ என்ன எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஏது சார் வேலை? உனக்கு எதுக்கு வேலை? ஒரு வீடு கிடைச்சா போருமே, ஒரு வருஷம் வாடகை ஒரே நாள்ல சம்பாதிச்சு. பெண்ணை கையை பிடித்து வீழ்த்தவனை ஜனங்கள் போட்டு உதை உதை என்று உதைத்தார்கள். இவர் தான் உதைப்பட்ட நபர். போட்டாவும் போட்டு விட்டானே, அவமானம் அவமானம். பொம்பளை கையை பிடிச்சு இழுத்தீங்க? ஆசையா இருந்தது.
என்னங்க இது வாயை பத்திக்கிட்டு அதனே சேப்பர் வந்துருச்சே புடுங்க புடுங்க இன்னைக்கு புதுசா என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கும் பாக்கணும் மறைச்சி பக்கத்துல பாருங்க என்ன இவர்தான் டாக்டர் சம்பந்தம் பெரிய மனோதத்துவ நிபுணர் சமீபத்தில் இவர் சென்னைக்கு போயிருந்த போது இவரை பல டாக்டர்கள் சந்தித்து இவருக்கு வைத்தியம் செய்தார் வந்து இவரை மிகவும் பாராட்டி பேசினார்கள் இவர்தான் டாக்டர் சம்பந்தம் அதான் போட்டோ போட்டிருக்கேன் அவர்தான் சுத்தி ஒரே கும்பல் டாக்டர் கும்பல் உங்க போட்டோ மட்டும் பாத்துட்டு தந்துடுற கொடுங்களேன் வேண்டாம் சார் இது என்ன சாதாரண விஷயம் பட்டணத்துக்கு போனேன் மரியாதை பண்ணி அனுப்பிச்சாங்க அதை போட்டிருக்கேன் அவ்வளவுதானே நான் பார்க்க கூடாதான் அவங்க பண்ண மரியாதை போறாதா நீ பார்த்தா நீ வேற எனக்கு மரியாதை பண்ணுவேன் அம்மா அவர் சொல்றத நம்பாதீங்க நீங்களே வாங்கி படிங்க அதானே இவர் என்ன கேக்குறது இந்த பேப்பரை கூட கொடுங்க விட்டுது சனி இந்தாங்கம்மா இன்னொரு பேப்பர் நீங்க படிங்க சனி விட்டாலும் நீ விடாத ஆமா இன்னைக்கு என்ன வந்துருச்சு உங்களுக்கு இன்னொரு பேப்பர் கொடுறாங்க தினமும் இப்படி வியாபாரம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா வேண்டாம் தரலாம் படிக்காத படிக்காத படிப்பேன் படிப்பேன் இப்ப எப்படி படிப்பேன் படிப்பேன் ஐயோ கண்ணாடிய கொடுங்க இந்தாங்கம்மா நீங்க படிங்க சும்மா படிங்க வேண்டாம் பெண்கள் கூட்டத்தில் கலாட்டா உதை உதை என்று உதைத்தார்கள் உதை வாங்கிய நபர் இவர்தான் நல்லாத்தான் மரியாதை செஞ்சிருக்காங்க மானம் போகுது இது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் என்ன செய்ய பிரேமாவை தேடிக்கிட்டு கிரிக்கெட் மேட்சுக்கு போனேன்னா அங்க அந்த பொம்பளைங்க பக்கமா போனேன் பிரேமான்னு கூப்பிட்டேன் பத்து பேர் திரும்பி பார்த்தாங்க சரி இது சரிப்பட்டு வராது நைட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம்னு அப்படி பின்பக்கமா போனேன் போனா அங்க ஒரு பொம்பளை பிரேமா மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டு இருந்தது சரின்னு அப்படி தலையில இருந்த பூவை போய் தொட்டேன் கையோட வந்துருச்சு என்ன பூவா இல்ல கொண்ட ஐயோ கர்மம் கர்மம் பல விதி இல்ல இல்ல உங்களை பிரேமாவை தேடுறதுக்கு தனியா மெட்ராஸ்க்கு அனுப்புனதே என் தப்பு தான் இப்ப இந்த பையன் இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் தெரு தெருவா வித்தான்னா என்ன ஆகும் தெரு தெருவா என் மானம் போகும் ஐயோ ஐயோ தம்பி எல்லா பேப்பரையும் இங்கே வச்சுட்டு போப்பா நாளை காலையில எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கோ சரிம்மா சார் அடிக்கடி மெட்ராஸ் போயிட்டு வாங்க எனக்கு நல்லா வியாபாரம் ஆகட்டும் அடிக்கடி போச்சபியா போதும்ல மெட்ராஸ் போயிட்டு வந்ததுக்கு இதுதான் மிச்சம் பிரேமாவை தான் தேடி கண்டுபிடிக்க முடியல மெட்ராஸ்ல இருந்து என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க நல்லா உதவ வாங்கிட்டு வந்தேன் அது உங்களுக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க உனக்கு குடுக்கறதுக்கு என்ன ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் வந்த உடனே குடுக்கணும்ன்றத மறந்துட்டேன் என்ன என்ன அந்த பொம்பளை தலையில இருந்து எடுத்து கொண்ட இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வழி ஆருகிரி நீங்கள் என் உள்ளத்திலே புகுந்து விட்டீர் உங்கள் முகவசீகரம் என்னை கவர்ந்து விட்டது நம் வாழ்க்கை இனிமேல் கடிகாரம் போன்றது நீங்கள் தான் சின்ன முள்ளு நான் தான் பெரிய முள்ளு இனிமேல் ஒருவரை மற்றவர் சுற்றி கொண்டே இருப்போம் உங்கள் காதலி ராதா பின் குறிப்பு நம் கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு உதவியாக பாலுவும் நம்முடன் இருக்கட்டும் கடிகாரம் என்கிற நம் வாழ்க்கைக்கு அவன்தான் அலாரம் பிரகாஷுக்கு போக வேண்டிய காகிதம் பையில வழக்கமா லெட்டர் வைக்கிறவெல்லாம் மாத்தி வச்சிருவான் நான் ஏமாற மாட்டேன் பையில பிரகாஷ் ராதா என் அன்பே நேரே சொல்ல வெட்கமாக இருக்கிறது உன் தாமரை வதனம் என்னை உன்பால் எடுத்து விட்டது நீதான் என் வாழ்வின் விளக்குமாறு அச்சி விளக்கு எனக்கு உன் மீது இது வந்து விட்டது அதுதான் இது இது தெரியாதா காதல் நீ இல்லாவிட்டால் நான் இல்லை நீ அரிசி நான் ரேஷன் கார்டு நீ சர்க்கரை நான் டயபெட்டிஸ் நீ கோசு நான் மலேரியா என்னை ஏற்றுக்கொள்வாயா அன்பு காதலன் யுவர்ஸ் இமீடியட்லி பிரகாஷ் பின்குறிப்பு நாம் கல்யாணம் செய்து கொண்டாலும் பாலு நம்மோடு தான் இருப்பான் அவன் நல்லவன் கைலராதா பைல பிரகாஷ் 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 கைல ராதா கைல ராதா ஹேண்ட்பேக தொடக்காத பொம்பளையே கிடையாது இருக்கு ஹே பிரகாஷ் ஐயோ இந்த பைய பேண்ட தூக்கி லாண்டரியில போட்டானா லெட்டர் வெளுத்து போவோமே இத போட ஆரம்பிச்ச பத்து நாள் தான் ஆச்சு இன்னும் விடாம அஞ்சு நாளைக்கு போடுவானே கடவுளே பேண்டையும் ஹேண்ட்பேக்கையும் ஒண்ணு சேர்ப்பாயாக
பாலு. வந்து பிரகாஷ் வந்து. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. மனசுல என்ன தோணுதோ அது எழுதுறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஆமாமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறது நல்லது. கரெக்ட். ராதா எனக்கு இஷ்டம்தான். எனக்கு எனக்கா பரிபூர்ண சமாளம். அதுதான் புரிஞ்சு போச்சே. ஆமா, என் முகம் என்ன அவ்வளவு வசீகரமாவா இருக்கு? யார் சொன்னது? ஏதோ இருக்கு. என்ன தவிர வேற யாருக்காவது பிடிக்குமாங்கிறது சந்தேகம். ஆமா, என் முகம் என்ன தாமரை வதனம் போல வருது. தாமரையாவது எவன் சொன்ன? ஏதோ ஒரு லேடி கணவன் மாதிரி இருக்கு. அப்பயே லெட்டர்ல மட்டும் தாமரை வதனம்னு எழுதுனீங்க. லெட்டர் நான் எங்க எழுதுனேன்? நீ இல்ல என்ன வசீகர மோகம் எழுதுனே? நான் எங்க எழுதுறேன்? இதோ உங்களுக்கு, இதோ லெட்டர். ஆடா இது. அப்போ 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 நான் எழுதல இந்த லெட்டர். நானும் எழுதல. யாருக்கு தெரியும் இந்த லெட்டர் எழுதிருந்தே? நான் தான். இது ஓவே இல்லையா? இந்த முகத்தை பார்த்து வசீகரமான முகம்னு எழுதிருக்கேன். என்ன விட்டா வேற வேண்டாம் சொல்லுவான். ராதா, நீ இந்த லெட்டர் எழுதுனே நான் என்னென்னவோ பேசிட்டேன். இதை மன்னிச்சு. நானும் என்னென்னமோ சொல்லிட்டேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, இந்த ரெண்டு லெட்டருக்கே இப்படி உழைச்சுக்கிறீங்களே. மூணாவது லெட்டர் ஒண்ணு இருக்கு. என் சிநேகிதன் பிரகாஷுக்கு என் சிநேகிதி ராதாவை திருமணம் செய்து வைப்பதாக லெட்டர்களால் நிச்சயிக்கப்பட்டு கூடிய சீக்கிரமே விவாகம் நடக்க இருப்பதால் அவரவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலு, வழக்கம் போல் பின்குறிப்பு, அன்பளிப்பு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். பாலுவின் பிற்காலமே அதில்தான் இருக்கிறது. நினைவு திரும்பிடுச்சு.
இப்ப நீங்க வேற எதையெல்லாமோ பேசி அவங்க மனசை குழப்பாதீங்க, அது நல்லது இல்ல. டாக்டர், ஸ்கூட்டர் விபத்துன்னு சொல்றாளே, பிரேமாவுக்கு கார் விபத்து ஏற்பட்டதே தெரியாதா? ஸ்கூட்டர் விபத்து நடக்கிறவரை நடந்த நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு நினைவு கொண்டு, ஆனா கார் விபத்து நடக்கிறவரை நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே இப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஸ்கூட்டர் விபத்து நடந்ததுல இருந்து கார் விபத்து நடக்கிற வரை ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் அதுக்கு நினைவே இருக்காது இல்லையா? ஆமா. அதனால என்ன சார் பரவாயில்ல, எனக்கு நேத்துக்கு நடந்தது இன்னைக்கு நினைவு இருக்கிறது இல்ல. இத பாருங்க, இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு நினைவுபடுத்த முயற்சி செஞ்சா நிச்சயதா விபரீதம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும். ஐயோ, பைத்தியம் மாதிரி கத்தாத, நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டோம் டாக்டர். இந்த பாரு, நல்லா கேட்டுக்க, பிரேமா கிட்ட போய் கார் விபத்து அம்னேஷியா அது இது ஒண்ணுமே பேசக்கூடாது. என்கிட்ட சொல்றீங்களா? நீங்க பேசாம இருந்தா போதும் டாக்டர், நாங்க போய் பிரேமா பாக்கலாமா? சரி பாருங்க, நான் இப்ப வந்து. சித்தப்பா, நாம வீட்டுக்கு போலாமா? ஸ்கூட்டர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா? நீ ஒண்ணும் அலட்டிக்காத, கார் விபத்து நடக்கல, ஒண்ணும் நடக்கல. கார் விபத்தா? என்ன சொல்றீங்க? பேசாம இருங்க. இது பாரு, அவர் எப்போ வளர்றாரு பாரு, அதே மாதிரி வளர்றாரு. நீ ஒண்ணும் மறக்கல, உனக்கு அம்னீஷியாவும் இல்ல. அம்னீஷியாவா? அம்மா, நான் ஒண்ணு சொல்லல டாக்டர். நானும் ஒண்ணும் சொல்லல டாக்டர். என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் பாக்கி இல்ல. சித்தப்பா, நான் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போய் மரத்துல மோதிட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லாதீங்க. ஏன், மரம் அவருதா? தெரிஞ்சா திட்டுவாரு. அம்மா, திட்டுவாரு இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்றேன் டாக்டர், நாங்க இப்பவே பிரேமா வளர்த்துட்டு போயிடலாமா? ஓ எஸ், ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இனிமே ஒண்ணும் பயம் இல்ல. இனிமேதான் பயம், போய் அண்ணனை பாக்கணும். நீங்க போய் கார்ல இருங்க, நான் இதை வந்துடுறேன். கொஞ்சம் அப்படி வாங்க டாக்டர். டாக்டர், ஏ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு அம்னேஷியா வந்ததும் போனதும் எங்க அண்ணன் உமாபதிக்கு தெரியக்கூடாது, கொஞ்சம் ரகசியமாவே வச்சுக்கோங்க. நான் எங்க சார் அவரை பார்க்க போறேன்? பார்க்க மாட்டீங்க சார், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். மிஸ்டர் சம்பந்தம், உங்க அண்ணன் கிட்ட நீங்களே இதை சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு தெரியாது சார், அவரை என்ன கொண்டுபடுவாரு. ஆல் ரைட், உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நான் சொல்லல டாக்டர். மறந்து போன நிகழ்ச்சிகள் திரும்பி பிரேமாவுக்கு நினைவே வராதா? நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஒருவேளை எல்லா நிகழ்ச்சிகளுமே நினைவுக்கு வரலாம், இல்ல வராமல் இருக்கலாம். ஏன்னா இந்த அம்னீஷியா வேதியே அப்படிப்பட்டது, திடீர்னு தோன்றி திடீர்னு மறையிற ஒரு விஷயம். இந்த காலத்து பசங்க காதல் மாதிரி. நான் வரேன் சார். மிஸ்டர் சம்பந்தம், என் ஃபீஸ ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறீங்களா? ஃபீஸா? எதுக்கு ஃபீஸ்? பிரேமாவை ட்ரீட் பண்ணதுக்கா ஃபீஸ் சார்? பிரேமாவா? யார் பிரேமா? சம்பந்தம். சம்பந்தமா? என்ன சம்பந்தம்? என்ன சார், என் ஃபீஸ நான் கேட்டதுக்கு நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு அம்னேஷியா. சம்பந்தம், கவலைப்படாதீங்க டாக்டர், ஊருக்கு போய் செக் அனுப்பிடுறேன். எங்க அண்ணன் கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிடாதீங்க, அப்புறம் அவர் போடுற கூச்சல் எனக்கு. ஏ சார், ஏதாவது தோணுதா? திறந்த வாய் திறந்த வாசல உங்களை போய் கேட்டேன் பாருங்க. ஏன் சார் உங்க அண்ணன் அந்த மோகனுக்கே பிரேமாவை கட்டி கொடுக்கணும்னு பிடிவாரம் பிடிக்கிறாரு? அதான் தெரியல. நான் நினைக்கிறேன் உங்க அண்ணன் பத்தின ஏதோ ஒரு ரகசியம் இந்த மோகனை வச்சுக்கிட்டு மிராட்டான். ரகசியம் எப்படி சொல்ற? தெரியலையே. தெரியாம இருந்தா தான் ரகசியம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களை என்ன வச்சு மிரட்டினா பயப்படுவீங்க? பொண்ணு வச்சு கொண்டா வெறுமை மிரட்டினாலே போறோம், பயப்படுவேன். மிரட்டாதே, செஞ்சாதான் பயமா இருக்கும். இப்போ மோகனை பார்த்து உங்க அண்ணன் ஏன் பயப்படணும்? அவருக்கு பயமா இருக்கு, அதனால பயப்படுறாரு. கஷ்டம்டா, கஷ்டம்டா, நல்ல குடும்பம். நான் நினைக்கிறேன் அவன் ஏதோ லெட்டர் வச்சுதான் மிரட்டான். எப்படி சொல்ற? எத்தனை சினிமா பாக்குறேன், சினிமா எல்லாம் இப்படித்தானே, ஒரு வில்லன் இருப்பான், அவங்க கையில ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும், அதை வச்சு ஊரையே மிரட்டுவான். என்ன லெட்டர்? ஒண்ணுல சார், உங்க அண்ணனை சின்ன வயசுல ஏதாவது ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கோம், அவ எழுதுன காகிதம் இந்த மோகன் கையில கிடைச்சிருக்கோம், அதை வச்சு மறக்க. இது என்னால ஒப்புக்கவே முடியாது. எங்க அண்ணனை போய் எவ்வளவு காதலிக்கும்? எனக்காவது என் பொண்டாட்டி காதல் கிடையாது செய்தா. அண்ணன் யாரையாவது கொலை பண்ணிருக்கோம், யாரை வச்சுக்கிட்டுதான் இந்த மோகன் மிரட்ட? யார கொலை செய்திருப்பாரு? நிச்சயமா அவர் தம்பியே கிடையாது. எப்படி சொல்ற? நீங்க தானே தம்பி. என்னதான் கொலை செய்யலையே? இப்படி வாங்க. யார கொலை செய்திருப்பாரு? கண்டுபிடிப்போம். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். மோகன் ரூம்ல ஏதாவது காகிதம் இருக்குதான்னு பாக்கணும். நான் ராத்திரியில போய் தேடுறேன். ராத்திரியா? பகல்ல என்ன கிடைச்சதுமே ராத்திரியில தான் தேடணும். எல்லாம் தெரியுது உனக்கு. அந்த லெட்டர் மாத்திரம் நம்ம கையில கிடைச்சது, அப்புறம் அண்ணனுக்கு மோகன் இருக்கிற பயம் போயிடும், பிரேமா கல்யாணத்தை நம்ம நிறுத்தி விடலாம். ஐயோ, மூளையே மூளை. ஆமா, நீ லெட்டர் இருக்கிற போது மோகன் வந்துட்டா? ஃபைட். ஃபைட்டா? ஃபைட் ஃபைட். நீங்க தான் மோகன் வில்லன், நான் ஹீரோ. நான் அடிச்சுக்கிட்டே வருவேன், நான் வாங்கிக்கிட்டே வரணும். ஆமா, இங்க தான் லெட்டர் இருக்கு, நான் எடுக்க போறேன். நான் தடுக்கிறேன். நான் ஒன்னு வாங்க சார், நான் போக போறேன். கால புடிச்சீங்களா? என்ன மெதுவா தெரிகிறேன், இதுக்கே எவ்வளவு கத்துற? கத்துனா தான் சண்டை. சினிமாவே பார்த்ததியா? சுத்த கத்தி சார் நீங்க. ஓ, சினிமாவா? நான் வில்லன் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.